பக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மூன்று வகைப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். அது என்ன மூணு வகைன்னா, தெய்வ பக்தி, அடியார்கள் பக்தி, குரு பக்தி. அடியார் பக்தியை விட, தெய்வ பக்தியை விட குரு பக்தி தான் ரொம்பவும் சிறந்ததுங்கிறார் அவர். தெய்வத்துக்கிட்ட செஞ்ச பாவம் குருநாதர்கிட்ட தீர்ந்துருமா, குருநாதர்கிட்ட செஞ்ச பாவம் தெய்வத்துக்கிட்ட போனாலும் தீராதான். இப்படி பெரியவங்களாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஒரு காடு, அங்கே அயோத தௌமியர் அப்படின்னு ஒரு தபோதனர், அவர் பல மாணவர்களை ஒன்றா சேர்த்து ஒரு குருகுலம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். பல தரப்பட்டவங்க, பல திறப்பட்டவங்க மாணவர்கள் அதில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாஞ்சால ராஜகுமாரன் ஒருத்தனும் அந்த குருகுலத்தில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் பேர் ஆருணி. பெரிய இடத்து புள்ள, இருந்தாலும் படுப்பில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தான். அவன் தான் அங்கே முதல் மாணவன். ஒரு நாள் குருநாதர் அந்த அரசகுமாரனை கூப்பிட்டார். நம்ம குருகுலத்துக்கு சொந்தமான வயலில் தண்ணீர் பெருகி வெள்ளம் வந்து பயிரை வந்து அழிக்குதான், அதனால் நீ போய் மடையை அடைச்சிட்டு வந்துடு அப்படின்னார். அந்த அரசகுமாரன் உடனே புறப்பட்டான். குருநாதர் சொல்லிட்டார்ல, உடனே புறப்பட்டான். நான் பெரிய இடத்து பிள்ளையாச்சே, ராஜகுமாரனாச்சே, ரொம்ப செல்வாக்கோடு வளர்ந்தவனாச்சே, நான் போய் வயலில் இறங்கி வேலை செய்கிறதா அப்படின்லாம் அவன் நினைக்கல. குருநாதர் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நினச்சான். உடனே ஒரு மண்வெட்டியை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு புறப்பட்டு போயிட்டான். வயலுக்கு போனான், பார்த்தான் தண்ணி கரையை உடச்சிக்கிட்டு வயலுக்குள்ளே ஏகமாக பாஞ்சிக்கிட்டு இருக்குது. இவன் மண்வெட்டியால் களிமண்ணை புல்லோடு சேர்த்து புல் பத்த மாதிரி வெட்டி வெட்டி போட்டான். இருந்தாலும் மடையை அடைக்க முடியல, தண்ணி அதை மீறி வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணி வந்து வேகமாக வயலுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. போடுற பத்தையெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி போயிட்டுருக்கு. இருந்தாலும் இவன் தன்னுடைய முயற்சியை கைவிடலை, வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறான். காலையில் அங்கே போனவன் சாயந்தரம் வரைக்கும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உடம்பும் மனசும் ரொம்பவும் சோர்ந்து போச்சு. இருந்தாலும் குருநாதர் கிட்ட கட்டளையை நிறைவேற்றாமல் இருக்கிறோமேங்கிற ஒரு குறை அவனுக்கு இருக்குது. குரு கட்டளையை நிறைவேற்றாத நான் வந்து இன்னமும் இருக்கணுமா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன செய்யலாம்னு பார்த்தான். நம்ம குருநாதர்கிட்ட பணிக்காக இந்த உடம்பையே தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். தண்ணி பாயுதில் அதுக்கு குறுக்க உழுந்து அப்படியே மடையை அடைச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்டான். இது மற்றவங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு ராத்திரி ஒரு விளக்கு முன்னாடி உட்காந்து குருநாதர் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். முதல் வரிசையில் இருக்கக்கூடிய ராஜகுமாரனை காணலை. நம்ம ஆருணி எங்கே போனா அப்படின்னு சொல்லி மற்ற மாணவர்களை விசாரித்தார். இப்போ அவங்க சொன்னாங்க, சுவாமி அவன் காலையில் வயலுக்கு வந்து மடையை அடைக்கிறதுக்காக போனான், நீங்கள் தான் போக சொன்னீங்க, இன்னும் திரும்பி வரல அப்படின்னு அவர் பையன். குருநாதர் உடனே ஒரு தீவெட்டி எடுத்துக்கிட்டு மாணவர்களை அழைச்சிக்கிட்டு வயலுக்கு போனார். அங்கே போய் பார்த்தா ஆளை காணும். ஆருணி ஆருணின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்குறார். நான் இங்கே இருக்கேன் குருநாதா அப்படின்னு காலுக்கு அடியிலேருந்து ஒரு சத்தம் வருது. குனிஞ்சு பார்த்தா அவன் மடையில் படுத்துருக்கிறான். என்னப்பா இதுன்னார். காலையிலேருந்து இந்த மடையை அடைச்சி பார்த்தேன் சுவாமி, முடியல, அதனால் இப்படி குறுக்க படுத்துட்டேன். என்னை தாண்டறதுக்கு பயந்து போய் தண்ணியே தேங்கி நின்றுட்டுது அப்படின்னா. அவனுடைய குரு பக்தியையும் அவனை தாண்டறதுக்கு அஞ்சு நிற்கிற தண்ணி தேக்கத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம். ஆருணி எழுந்திரிச்சு வா அப்படின்னு கூப்பிட்டாரான் குருநாதர். அவன் தண்ணீரை பொழந்துக்கிட்டு எழுந்திரிச்சு வந்தானான். அதனால் அவனுக்கு வந்து உத்தாலகன் அப்படின்னு ஒரு பேர். உத்தாலகன்னா தண்ணீரை பிளந்தவன் அர்த்தம். அந்த உத்தாலகன் மாதிரி இந்த காலத்து மாணவர்களுக்கும் குரு பக்தி வேணும் அப்படின்னு சொன்னோம் ஒரு பள்ளிக்கூடத்தில். உடனே நிறைய மாணவர்கள் எழுந்திரிச்சு நின்னாங்க. சார், நீங்கள் எங்களை வந்து இன்னமும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறோம். அன்னைக்காவது ஒருத்தன் அப்படி இருந்தான், இன்னைக்கு ஏகப்பட்ட உத்தாலகர்கள் இருக்கிறோம். எங்கள் வாத்தியார் கட்டளையிட்டா இப்போவே அது மாதிரி வயலுக்கு போய் மடையில் குறுக்கப்படுத்துக்கிறதுக்கு இந்த வகுப்பில் உள்ள அத்தனை பேரும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டோம் ரொம்ப சந்தோஷமாக. ஒருத்தன் ரொம்ப அடக்கமாக எழுந்திரிச்சான். அப்புறம் சொன்னான், ஆமாம் சார், வகுப்பில் வந்து இவர் நடத்துகிற பாடத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட பேசாமல் போய் மடையில் படுத்துடுறது ஒன்றும் கஷ்டமான காரியமாக இருக்காது, அதனால தான் எல்லாரும் அங்கே போகிறேன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறான். எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். அது என்னன்னு கேட்டேன். ஆசைகளை ஒழிச்சுடணுங்கிறது தான் என்னோடய ஆசை அப்படின்னார். இப்படி ஆசைகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதையே ஒரு ஆசையாக கொள்வது அபத்தம்.
அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். இது மாதிரி ஆசைகளை வந்து ஒழிக்க ஆசைப்பட்டால் அந்த நோக்கம் நிறைவேறாதான், அந்த முயற்சியால் புதுசாக சில துன்பங்கள் தான் வந்து சேருமா, அதில் புதுசாக ஒரு ஆசை வந்து தலை தூக்கும் அப்படிங்கிறார் அவர். ஆசைகளை வந்து தானாக விழ வச்சுடலாம், அதுக்கு வழி என்ன தெரியுமா, எந்த ஒரு ஆசையையுமே பூரணமாக நிறைவேற்றிக்கொள்ள முடியாதுங்கிறத உணரணும். அதை உணர்ந்தால் ஆசைகள் தானாக விழுந்துடும். அதை விட்டுட்டு ஆசைகளை விட்டுடணுங்கிறதையே ஒரு ஆசையாக வச்சுக்கிட்டு அதுக்காக கடுமையாக முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு நான் ஆசைகளை விட்டுட்டு ஞானோதயம் அடையிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எந்த காலத்துலேயும் ஞானோதயம் வரப்போகிறதில்லை, அதுக்கு பதிலாக துன்பந்தான் வந்து சேரும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. எந்த ஒரு ஆசையையும் பூரணமாக நிறைவேற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிறத உணரணும். ஒரு ராஜா, அவர் மனசில் அமைதி இல்லை, எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார். இந்த துன்பத்தை போக்குறதுக்கு பல வழிகளில் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தார், ஒன்றும் சரியாக வரல. கடைசியாக ஒரு காரியம் பண்ணார், அதாவது ஒரு வேதாந்தியை தேடிட்டு போனார். அவரை பார்த்து கேட்டார், ஐயா என்னுடைய துன்பங்கள்லேருந்து நான் வந்து விடுபடணும், அதுக்கு சுலபமாக ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அதுக்கு அந்த வேதாந்தி சொன்னார், அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், அது மாதிரி செய், அதாவது உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள போதுங்கிற மனசோடு வாழ்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிச்சி அவனுடைய சட்டையை வாங்கி நீ போட்டுக்கணும், அப்படி போட்டுக்கிட்டா உன்னுடைய துன்பம் தேந்துடும் அப்படின்னார். உடனே ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அரண்மனையிலிருந்து அத்தனை பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அனுப்பினார், தேட சொன்னார், போதுங்கிற மனசுடைய ஒருத்தனை கண்டுபிடிச்சி கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னார். எங்கெங்கேயோ தேடி கடைசியாக ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க, அவன் போதுங்கிற மனசோடு இருக்கிறவன் தான், ஆனால் அவங்ககிட்ட சட்டை எதுவும் இல்லை, இடையில கட்டியிருக்கிற துண்டே போதுங்கிற மனசோடு அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். சட்டை இருந்தாவில் ராஜா வாங்கி மாட்டிக்க முடியும். அந்த வேதாந்தி ஏன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கான அர்த்தம் இப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுதான். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஞான மார்க்கத்தை தேடிக்கிட்டுறவனுக்கான உள்ள தகவல். இப்போ வந்து இன்றைக்கி இளைஞர்கள் இதை கேட்டுவிட்டு நமக்கு ஆசையே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நம்முடைய முயற்சிக்கு ஆசை தான் தூண்டுகோல். அதனால் இந்த ஆசையையும் அந்த ஆசையையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஆனால் ஒன்று, பேராசை நமக்கு தேவையில்லை. நாம் படுற ஆசையிலேயும் ஒரு நியாயம் இருக்கணும். ஏன்னா நம்மளில் சில பேர், நீங்கள் தான் சார் சொன்னீங்க அதனால தான் ஆசைப்பட்டேன், அரை தான் கிடச்சிது மிச்சம் அப்படிம்பாங்க கன்னத்தை தடவிக்கிட்டே. அதனால் இப்போல்லாம் எந்த தகவலை சொன்னாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. ஒரு ஆள் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனுக்கு ரொம்ப பேராசை, நிறைய பணம் சேர்க்கணும்னு. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு உடம்பு ரொம்ப சோகம் இல்லாமல் போயிட்டுது, இனிமேல் பிழைக்கிறது கஷ்டங்கிற நிலைமை. மரணப்படுகையில் இருக்கிறான், சொந்தக்காரங்கள்லாம் சுற்றி உட்காந்துருக்குறாங்க. இவன் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான், என் வீட்டுக்காரி எங்கேன்னா, இதோ இருக்கேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. பசங்கள்லாம் எங்கேங்கிறான், இதோ பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோங்கிறாங்க. பொண்ணுங்க எங்கேங்கிறான், எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க, எல்லாம் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க எல்லாம். அவன் மெதுவாக கஷ்டப்பட்டு வாயை திறந்து, அட பாவீங்களா, எல்லாரும் இங்கே இருந்தால் அங்கே கடையை யார் கவனிக்கிறது அப்படின்னு. ஒரு கணவன் மனைவி, எப்போ பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்துக்கிட்டே இருந்தது. இதில் என்ன ஆச்சரியங்கிறீங்களா, நான் அதுக்காக சொல்ல வரல, இது வேறு விஷயம். அதாவது சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்கிற தகவல் இது. நான் சொன்ன அந்த கணவன் மனைவி எப்படின்னா, கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவிகிட்டேருந்து ரெண்டு வார்த்தை பதிலாக வரும், இதுக்கு கணவன்கிட்டேருந்து நாலு வார்த்தை பதிலாக வரும். இப்படி வார்த்தைகள் பெருகி போய் கடைசியில் வம்பில் வந்து முடியும். அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. பக்கத்து வீட்லேயும் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே சண்டை வர்றதில்லை, அது எப்படி அவங்களால் மட்டும் சண்டை போடாமல் இருக்க முடியுது அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். ஒரு நாள் நேராக பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்டே போய், ஏம்மா நீங்கள் எப்படி கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்காமல் இருக்கிறீங்க, அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது, அதை சாப்பிட்டா சண்டை வராது அப்படின்னாங்க அவங்க. சரிங்க, அந்த மருந்தை அவர் சாப்பிட மாட்டாரே, மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இவங்க. அந்த மருந்து அவருக்கு இல்லைம்மா, உனக்கு தான் அப்படின்னாங்களாம் அவங்க. அப்படியா, அப்படின்னா கொடுங்க, ரொம்ப நல்லதாக போச்சு, அதை எப்படி சாப்பிட்றதுங்கிற விவரத்தையும் சொல்லுங்கள், எங்கே அது கிடைக்குங்கிறதையும் சொல்லுங்கள், வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. வேறு எங்கேயும் போய் வாங்க வேண்டாம், என்கிட்டே இருக்க அந்த மருந்து அதில் கொஞ்சம் தர்றேன், வாங்கி வச்சுக்க, உன் வீட்டுக்காரர் உன்னோட சண்டையை ஆரம்பிக்கிற போகலாம், நீ இந்த மருந்தில் ஒரு அவுன்ஸ் வாயில் ஊற்றிக்கணும், அதை உடனே குடிச்சிடக்கூடாது, ஒரு அஞ்சு நிமிஷமாவது அது வாயில் இருக்கணும்,
அதுக்கப்புறம் குடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் மருந்தை இந்த அம்மாக்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்களாம். மருந்து எடுத்துக்கிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீடு பூட்டியிருந்ததுனால கணவன் வந்து வாசல்லையே காத்துக்கிட்டுருக்கிறான். மனைவியை கண்டதும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். வீட்டை பூட்டி விட்டு எங்கே போய் தொலைஞ்ச, எவ்வளோ நேரமாக ஒரு மனுஷன் வாசல்லையே காத்துட்டு கிடக்கிறது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். மனைவி இதுக்கு பதிலே சொல்லலை. அந்த அம்மா பேசாமல் வீட்டை திறந்தாங்க. சமையல் அறைக்குள்ளே போனாங்க. ஒரு அவுன்ஸு மருந்தை வாயில் ஊற்றிக்கிட்டாங்க. அன்றைக்கி சண்டை வந்து மேற்கொண்டு வளரவே இல்லை, நின்றுட்டுது. மருந்து பரவாயில்லை. அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் சண்டை வரும் போல் இருக்கிற போலாம் இந்த மருந்து அதை நிறுத்தியிருக்கு. பிரமாதமான மருந்தாக இருக்குது இது, இதை கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இந்த அம்மா மறுபடியும் பக்கத்து வீட்டு அம்மாகிட்ட போனாங்க. எவ்வளவு விலையானாலும் சரி, நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன், எந்த கடையில் இருக்குது இந்த மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மருந்துக்கு விலையே கிடையாதுங்க, இலவசமாகவே கிடைக்கும்னாங்களாம் அவங்க. அது எப்படி விலையில்லாமல் இதை விற்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க. அது மருந்தாக இருந்தால் தானே விலை வைக்கிறதுக்கு, அது வெறும் தண்ணி தானே அப்படின்னாங்களாம். வெறும் தண்ணியாக சண்டையை நிறுத்துது அப்படின்ட்டு இருக்காங்க இவங்க. அது சண்டையை நிறுத்தலை, உன்னோட மௌனம்தான் சண்டையை நிறுத்துது. நீ வாயில் தண்ணியை வச்சுக்கிறதுனால எதிர்த்து பேசுகிறதில்ல, அதனால் உன்னுடைய கணவர் கோபம் வந்து சாந்தமாயிடுது அப்படின்னாங்களாம் அவங்க. இந்த கதையிலேருந்து சண்டையை நிறுத்துகிற மருந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஒருத்தர் என்ன பண்ணார், பாட்டிலில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் இதை சிபாரிசு பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். ஒரு அம்மா வந்தாங்க, இதை கேட்டுவிட்டு இதையே ஒரு மருந்து மாதிரி கொடுக்கலாம்ங்கிறது அவர் முடிவு. அதனால் பாட்டிலில் தண்ணியை அடைச்சி வச்சுக்கிட்டு அதில் கலருக்காக என்னத்தையோ ஒரு ஜீரகம் அது மாதிரி எதையாவது கலந்து வச்சுக்கிட்டு ஒரு மருந்து மாதிரி ஒரு பாவனையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. யாராவது வீட்டில் சண்டைன்னா என்கிட்ட வாங்க மருந்து தரேன்னு. ஒரு அம்மா வந்தாங்க, எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி சண்டை வருதுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. கவலைப்படாதம்மா, நான் ஒரு மருந்து தரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு பாட்டில் எடுத்து வந்து கொடுத்தார். பாட்டிலில் இருக்கிறது என்னங்கிறத சொல்லிவிட்டு அது பேரில் மரியாதை வராது இல்லையா, அதனால் சொல்லலை. அந்த அம்மா வாங்கிட்டு போனாங்க. நாலு நாள் கழித்து திரும்பி வந்தாங்க. என்னம்மா வீட்டில் சண்டை நின்று போச்சான்னு கேட்டிருக்காரு இவர். அங்கே நின்று போச்சுங்க, இப்போ உங்ககிட்ட ஆரம்பமாக போகுதுன்னாங்களாம். என்னம்மா அப்படின்ட்டு இருக்காரு அவர் பயந்து போய். இப்படின்னு என்னங்க, நீங்கள் என்ன மருந்து கொடுத்துருக்குறீங்க என்னங்க அப்படின்னாங்களாம் கோபமாக. அது வெறும் தண்ணி தானே அப்படின்ட்டு இருக்காரு இவர். தண்ணியாக இது நல்லா பாருங்கள் அப்படின்னு அந்த பாட்டிலில் நீட்டினாங்களாம். இவர் வாங்கி பார்த்துருக்காரு. அப்புறம் தான் விஷயம் புரியுது அவருக்கு. இவர் கை தவறுதலாக அவங்க வீட்டில் இருந்த மண்ணெண்ணெய் பாட்டில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன ஆகும், சண்டை வராமல். ஒரு நண்பர் இருக்கார், எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு புத்தகம் இருக்கும். புத்தகம் இல்லாமல் எங்கேயும் புறப்பட மாட்டார். எதுக்காக இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு இது ஒரு நல்ல நண்பன் மாதிரி, இந்த காலத்தில் எங்கே போனாலும் காத்திருக்க வேண்டியிருக்கு, அது மாதிரி சமயத்தில் நான் வந்து நண்பன் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாரான். ஒருத்தர் ஒரு பெரிய அரச பதவியில் இருந்தார். அவர் பதவியிலேருந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை. அரசு கொடுத்துருந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் வர்றார். வரும்பொழுது ரெண்டு கையிலையும் ரெண்டு பெட்டியை எடுத்துகிட்டு வந்தாராம். சார், உங்களுடைய உடைமைகள் அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருந்த ஊழியர்கள். இவர் தன்னுடைய கையில் இருக்கிற பெட்டியை காட்டி, இதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னாராம். ஒரு பெட்டியில் அவருடைய உடைகள், இன்னொரு பெட்டியில் அவர் விரும்பி படிக்கிற புத்தகங்கள், அவ்வளவுதான். இதுதான் இருந்துதான். புத்தகம் படிக்கிறது வந்து மனசுக்கு நல்லதுங்கிறது நமக்கு தெரியும். புத்தக வாசிப்பு வந்து உடம்புக்கும் நல்லதுங்கிறாங்க. அது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு நபர் ஒரு வருஷத்தில் சராசரியாக 2000 பக்கங்களை படிச்சிருக்கணுமா, யுனெஸ்கோ பரிந்துரை. ஆனால் நம்ம நாட்டில் நாம் சராசரியாக படிக்கிறது 32 பக்கங்கள், அவ்வளவுதான். இவ்வளவுக்கும் நம்ம நாட்டில் 6000 மேற்பட்ட நாளேடுகள், 2000 மேற்பட்ட இதழ்கள் மலர்கள், இவ்வளவு இருந்தும் சரியாக வரலை. இந்த உலகத்தில் முதல் நூலகம் எங்கே எப்போ ஆரம்பமாச்சு தெரியுமா, கிமு 2500 அது ஆரம்பமாயிருக்குது. பாபிலோனியாவில் அமில் அணு அப்படிங்கிற அரசன்தான் நூலகத்தை உருவாக்கியிருக்கிறான். அப்போல்லாம் தாள் கிடையாது, களிமண் தான். களிமண் பலகைகளில் வந்து எழுதி அதை தொகுத்து அப்படியே நூலாக்கி அதை நூலகத்தில் வச்சுருப்பாங்களாம். அரசருடைய நூலகத்தில் 1000 மேற்பட்ட நூல்கள் இருந்ததாக வரலாற்று குறிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த நூலகத்தில் வந்து பொருள் வாரியாக, அதாவது சப்ஜெக்ட் வாரியாக புத்தகங்களை வந்து வகைப்படுத்தி வச்சுருந்தாங்களாம். அதில் மிச்சம் இருந்த ஒரு 25 களிமண் பலகை புத்தகங்கள் இன்றைக்கும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்குதான்.
அச்சு தாள் இதெல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அமைக்கப்பட்டது தான் பிரான்சில் இருக்கக்கூடிய பாரிஸ் நூலகம். 1480 பிரெஞ்சு மன்னர் 11 லூயி இந்த நூலகத்தை அமைச்சாராம். ஆனால் அப்போல்லாம் அரசர்கள் மட்டும்தான் நூலகத்தை பயன்படுத்த முடியுமா. அதுக்கப்புறம் 17 இந்த முறை மாறி பொதுமக்கள் அங்கே போகலாம் படிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்து தான் போட்லியன் நூலகம் அப்படின்னு அதுக்கு பேர் பாரிஸ் நகரத்தில் இருக்குது. அங்கே தான் நூல்களின் பட்டியல் தயாரிப்பு பணி ஆரம்பமாச்சு. கல்வி வளர்ச்சியையும் நூலகத்தையும் இணைச்சவர் வந்து நெப்போலியன் போனபார்ட். முன்பணம் செலுத்தி புத்தகத்தை படிக்கிற முறையையும் அவர் தான் கொண்டுட்டு வந்தாராம். மக்கள்கிட்ட வசூலிக்கிற வரியின் ஒரு பகுதியை நூலகத்துக்கு பயன்படுத்தினவரும் அவர் தானா. நெப்போலியன் நூலகத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மொழி நூல்களும் இருக்குதான். அங்கே ஒரு தமிழ் நூலும் இருந்திருக்குது. அது என்னென்னா கம்பராமாயணம். சோவியத் யூனியனுக்கு படையெடுத்து போனப்போ அங்கேருந்து லட்சக்கணக்கான புத்தகங்களை இந்த பனிச்சறுக்கு வாகனங்கள் இருக்குல்ல அதில் கொண்டுகிட்டு வந்ததாக வரலாறு. அடுத்தபடியாக குறிப்பிட்டு சொல்லத்தக்க நூலகம் எதுன்னா பிரிட்டிஷ் நூலகம். மிக பழைய கையேட்டு பிரதியெல்லாம் கூட அங்கே இருக்குது. 1753 ஆரம்பமாச்சு. அதில் உள்ள நூல்களை வந்து வரிசையாக அடுக்கினா 180 நீளத்துக்கு வருமா. மிகப்பெரிய நூலகம் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருக்குதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பழைய நூலகம் எதுன்னா கல்கத்தா நூலகம். எல்லா இந்திய மொழி நூல்களும் இங்கே உண்டு. மகாகவி பாரதியார் நடத்தின இந்தியாங்கிற இதழின் எல்லா பிரதிகளும் அங்கே பாதுகாப்பாக இருக்குது. படிக்கும் பழக்கம் வந்து இங்கே வளர வேண்டியிருக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்து விமர்சனம் எழுத சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவரை போய் பார்த்து என்னங்க புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், இன்னும் நான் படித்து பார்க்கலிங்க, இப்போ தானே விமர்சனமே எழுதி முடிச்சிருக்கிறேன், இனிமே தான் படிக்கணும் அப்படின்னாரான்.